அதில் பாத்தீங்கன்னா டார்கெட் ஒன் ஃபோர்ட்டி ப்ளஸ் சொல்லிட்டு ஒன் ஃபோர்ட்டி டேஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு விருப்பம் இருக்கறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரீ கிளாக் நடக்கும் குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிலபஸ் வச்சு படிக்கிறவங்களுக்கு அன் அகடமில வந்து பெய்ட் கோர்ஸஸ் இருக்கு இந்த பெய்டு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பிளஸ் போயிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கோல்டன் ரெஃபர் கோட் வந்து கொடுங்க இந்த ரெஃபர் கோட் உங்களுக்கு வந்து ஆஃபர் தருவாங்க விஷயத்துக்கு ஏழாயிரம் அப்படின்ற இந்த ரெஃபர் கோட் யூஸ் பண்ணா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இது வந்து நீங்கள் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டுல பே பண்ணிக்கலாம் இதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்க் யூஸ் பண்ணி அன் அகாடமியில ஜாயின் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க அதுக்கு வந்து எப்படி வந்து ஈஸியாக பிரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஷார்ட்கட் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் தமிழ் ஆறாம் வகுப்பு தொகுதி ஒன்று

பாரதிதாசனின் பாவேந்தர் பாரதிதாசன் அமுது நிலவு மனம். பாரதிதாசனின் கவிதைகள் பெண்கல்வி கைம்பொன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏற்ற தாழ்வற்ற எட்டாவது கொஸ்டின் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் மகிழ்ச்சி பத்தாவது கொஸ்டின் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிலியே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வி கசக்கும் புளிக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் கவினர் காசி ஆனந்தன் உயிருக்கு இணையானது என்று பாரதிதாசன் எதை அமுதம் போன்ற கொஸ்டின் கொஞ்சுவது போல செந்தமிழுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் யார் பாரதிதாசன் பதிமூணாவது பொருத்துக விளைவுக்கு அப்படின்னா வந்து நீர் அறிவுக்குன்னா தோல் இளமைக்கு வந்து பால் போன்றிருக்கும் தமிழ் புலவர்களுக்கு வந்து வேல் போன்று இருக்கும் உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு கும்மிழ்கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பதினஞ்சாவது கொஸ்டின் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் கொஸ்டின் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன பாவலரேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் பெருஞ்சித்ரார் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் கொஸ்டின் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி கனி பாவிய கொத்து நூறாசிரியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கும்மி கொத்து பாடல் இடம்பெற்ற நூல் எது கனிச்சாறு இருபத்தொன்றாவது கொஸ்டின் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தலைப்பு தமிழ் கும்மி இருபத்தி நாலாவது பொருத்துக ஆழி பெருக்கு அப்படின்னா கடல் கோல் ஊழினா நீண்ட தொற்கால பகுதி மேதினி அப்படின்னா வந்து உலகம் உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் வான் தோன்றி வழித்தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைத்தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன் நெக்ஸ்ட் டாபிக் தமிழ் இருபத்தாறாவது கொஸ்டின் உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து உலகத்தில் உள்ளது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழில் மிக பழமையான நூல் எது தொல்காப்பியம் தொல்காப்பிந்தான் தமிழ்ல வந்து மிக மிக பழமையான நூலு நெக்ஸ்ட் கொஸ்டின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் பாரதியார் முப்பதாவது கொஸ்டின் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் யார் பாரதியார் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் வலஞ்சுழி எழுத்துக்கள் அ ஏ இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் கிளவியும் அதனோ ரற்றே தமிழ் என்ற சொல்லை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீர்மை என்பது எதனைக் குறிக்கும் ஒழுங்கு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் அல் பிளஸ் திணை என்பதன் பொருள் உயர்வு அல்லாத திணை நெக்ஸ்ட் கொஸ்டின் திணைகள் எத்தனை வகைப்படும் யாவை உயர் திணை அற்றிணே ரெண்டு வகைப்படும் முப்பத்தெட்டாம் கொஸ்டின் பாகறக்காய் என்பதன் பொருள் பாகு அல்லாத காய் முப்பத்தொன்பது கொஸ்டின் பாகறக்காய் எவ்வாறு பிரியும் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் பாகறக்காய் நாற்பதாறு கொஸ்டீன் தமிழ்மொழியில் பல வகை சீர்மைகளில் குறிப்பிடத்தக்கது எது சோத் பிறப்பு தமிழில் தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்துள்ளது சங்கை இலக்கியங்கள் எவை எட்டு தொகை பத்து பாட்டு நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் தமிழில் டேஸ் டேஷ் அறநூல்கள் உள்ளது திருக்குறள் நாலடியார் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஸ் நிலை உண்டு ஏழு நிலை நாற்பத்தி கொஸ்டின் மா என்ற சொல்லின் பொருள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இது எல்லாமே மா என்ற சொல்லின் பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூவின் ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழுக்கு டேஸ் என்றும் சிறப்பு பெயர் உண்டு முத்தமிழ் அடுத்த கொஸ்டின் எந்த உள்ளத்தை மகிழ்விக்கும் இசைத்தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெளிப்படுத்தும் இயல் கொஸ்டின் நாடக தமிழை டேஸ் வெளிப்படுத்தும் உணர்வில் கலந்த வாழ்வை ஐம்பத்தி ரெண்டாவது சமூக ஊடங்களான டேஸ் டேஸ் ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக திகழ்கிறது தமிழ் மொழி செய்தித்தாள் தொலைக்காட்சி கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல் காப்பியின் தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா புதுக்கவிதை கவிதை நூல்கள் கொஸ்டின் தமிழ் உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை கனவு பளித்தது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என கூறியவர் தொல்காப்பியர் அறுபதாவது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் நூல் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை பாடலை பாடியவர் ஔவையார் கொஸ்டின் திரவ எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் ஒளையார் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் மார்பில் வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் பதிற்று பத்து அறுபத்தி நாலாவது கொஸ்டின் சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் எது நற்றினை கொஸ்டின் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை தோன்ற முடியும் என அறிஞர் கலிலியோ கலிலி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என நிரூபித்த கலிலியோ கலிலியின் அறிவியல் செய்தியை குறிப்பிடும் நூல் திருவள்ளுவர் மாலை அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்துல் கலாம் அறுபத்தி இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அறுவத்தொன்பது கொஸ்டின் இஸ்ரோவின் தலைவர் சிவன் எழுபதாவது கொஸ்டின் நிலம் தீநீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என ஐம்பூதங்களை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் எழுபத்தி ஒராது கொஸ்டின் கடல் நீர் முகுந்த கமஞ்சுளி எழிலி என்னும் பாடல் நூல் கார் நெடுவசி என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து எழுவத்தி மூணாவது கொஸ்டின் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் நற்றினை எழுபத்தி நாலாவது கொஸ்டின் தினையளவு போதா நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலை கபிலர் டாபிக் தமிழ் எழுத்துக்களின் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஐந்து எழுபத்தி கொஸ்டின் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து அது என்னென்ன எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும் எழுத்து வாயே உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் தோன்றுவது வரையுள்ள பன்னெண்டு உயிர் எழுத்துக்கள் கொஸ்டின் குறில் எழுத்துக்கள் எத்தனை யாவை ஐந்து இ உ ஏ ஒ கொஸ்டின் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும் நெடில் எண்பத்தி கொஸ்டின் நெடில் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை நெடில் எழுத்துக்கள் வந்து ஏழு இ உ என்ன எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாத்திரை என்பதன் பொருள் டேஷ் கால அளவு எண்பத்தி மூணாவது கொஸ்டின் நெடில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை

இது வந்து ஒலிக்கும் ஒழிக்கும் தொண்ணூத்தொரா என்ன இந்த ஆறு தான் மெல்லினம் இது வந்து மென்மையாக ஒழிக்கும் தொண்ணூத்தி ரெண்டாவது கொஸ்டின் இடையினம் இந்த ஆறு தான் வந்து இடையினம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் இடையினம் தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் உயிர்மெய் எழுத்து பதினெட்டு பிளஸ் உயிர் பன்னெண்டு சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்து தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டின் மெய்யுடன் டேஷ் சேர்வதால் தோன்றுவது குறில் உயிர் குறில் தொண்ணூத்தி மெய்யுடன் டேஷ் சேர்வதால் தோன்றுவது உயிர் நெடில் மெய்யுடன் உயிர் நெடில் சேருவதால் என்ன தோணும்னு பார்த்திங்களனா உயிர் மெய் நெடில் தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டீன் உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் யாவை இரண்டு வகைப்படும் உயிர் மெய்க்குறியில் உயிர் மெய் நெடில் தொண்ணூற்றி ஏழாவ் ஆயுத எழுத்து ஒளிக்கு காகும் கால அளவு அறே மாத்திரை தொண்ணூற்றி எட்டாவது உயிர் மெய் உயிர் மெய் எழுத்துக்கள் தவிர தனித்து எழுத்து ஆயுத எழுத்து சோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் தொகுத்து கொடுத்திருக்கோம் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ